வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, இந்த ரெண்டு கலர் வச்சு தான் பூஜை கூட ஒன்று போட போறோம். பூஜை கூடைக்கு 4.5 அடியில் 6 வயர் வெட்டி இந்த பர்பிள் கலர் வயர் வச்சு ஸ்டார் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து 3 வயரு வெட்டணும். மொதல் செட்டு வயருக்கு வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வந்து 3.25 அடியில் 6 வயரு வெட்டி ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து உள்ளதில் வந்து 3.5 அடியில் வெட்டி 6 வயரு அதே பர்பிள் கலர் வயரில் தான் ஜாயின் பண்ணிவிட்டு கிராஸ் ஆகிறத போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து ஜாயின் பண்ணுறது வந்து 3.5 அடிக்கு 6 வயர் வெட்டியிருக்கேன். ஒவ்வொரு தடவையுமே 6 வயரு வெட்டணும். அந்த முதல்ல எப்படி இந்த எல்லோ கலர் வயர் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, அந்த 3 அடிக்கு கடைசியில் வெட்டின 3.5 அடிக்கு வெட்டின வயரை ஒவ்வொரு தடவையும் இந்த எல்லோ கலர் வயரை அந்த வெட்டின வயர் எல்லோ கலர் வயர் 6 வயர் வெட்டுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஈக்குவல் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இதில் ஜாயின் பண்ணுறேன். இதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த எல்லோ கலர் வயரு ஜாயின் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இந்த சென்டர் மார்க் பண்ணதை இந்த ஸ்டார்லேருந்து வர பர்பிள் கலர் வயரில் ரைட்டு ஹேண்ட் சைடு ஒரு நாட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு நாட்டும் போட்டுட்டு இந்த பர்பிள் கலர் வயர் வச்சு போட்டுட்டு இந்த எல்லோ கலர் வயர் வந்து நம்ம வெட்டின வயரு ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணி பார்த்துட்டு கிராஸ் ஆகிற வயரை தான் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஒரு இதில் எப்படி ஜாயின் பண்ண அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் ஒவ்வொரு செட்டுமேமும் ஸ்டார் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்லேருந்து வாரதை ஈக்குவலாக வச்சு ரைட்டு ஹேண்ட் சைடு ஒரு நாட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு நாட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த வயரை ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போ ஏமோ எந்த பக்கம் கூட இருக்குது குறையா இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு கரெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ செக் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு தடவையும் 6 இதுலேயுமேமும் ஜாயின் பண்ணிவிட்டு போட்டோம்னா 3 வயரு வெட்டியிருக்கோம். 3 செட்டாக 6 வயரு அப்படிங்கையில் இந்த கேப்பில் வந்து 3x3 எல்லோ நாட்டு கிடைக்கும். இதே மாதிரி தான் சுற்றிலும் போடணும். 6 கேப்லேயுமேமும் 3x3 எல்லோ நாட்டு கிடைச்சிருக்கும். எல்லா இடத்துலையுமேமும் 3x3 எல்லோ கலர் நாட்டு கிடைச்சிருக்கு. இப்போ ஸ்டார்லேருந்து வார வயரை மட்டும் ரெண்டையும் சேர்த்து கிராஸாக பியூர் நாட்டாக பர்பிள் கலர் நாட்டு வச்சு போட்டோம்னா கார்னர் திருப்புற மாதிரி இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி தான் 6 இடத்துல நம்ம வரும். இந்த ஸ்டார்லேருந்து வாரதை ரெண்டையும் கிராஸ் பண்ணி போட்டோம்னா இந்த இடத்துல கிராஸ் ஆகிவாரு. இங்கேயுமேமும் பியூர் நாட்டாக பர்பிள் கலர் வயிறு நாட்டு கிடைச்சிருக்கும். இப்போ இது வந்து ஒரு இடத்துல போட்டிருக்கேன். இதே மாதிரி சுற்றியிலுமேமும் மீதி இருக்கிற இனி 5 கேப்லேயுமேமும் போட்டுட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி 6 பெட்டல் இதே மாதிரி கிடைக்கும். இதில் வந்து இப்போ பர்பிள் கலரு நாட்டு இந்த வரைக்கும் கிடைச்சிருக்கா. இதே லெவலுக்கு இனி நம்ம இந்த எல்லோ கலரு வயர் வச்சு போடணும். முதல்ல 3 நாட்டு வரும், பிறகு 2 நாட்டு, பிறகு 1 நாட்டு. இந்த கிராஸில் போட்டோம்னா இந்த கேப் வந்து ஃபில் ஆயிரும். இப்போ இந்த பர்பிள் கலரு கேப்பில் 3 நாட்டு, 2 நாட்டு, 1 நாட்டு எல்லோ கலர் இதே மாதிரி தான் இந்த கேப்பில் கிடைக்கும். இனிமே மேலே வந்து நமக்கு ரன்னிங் வயர் அதாவது எல்லோ கலர் ரன்னிங் வயர் வச்சு தான் போட போகிறேன். 2 நாட்டு வந்து பர்பிள் கலரு நாட்டும், 6 நாட்டு வந்து எல்லோ கலர் நாட்டுமாம கிடைக்கும் கேப்பில். முதல்ல நமக்கு உள்ளே சொருகிறதுக்கு 3 இன்ச்சுக்கு விட்டுட்டு ஆரம்பிங்க. இது ரெண்டுமேமும் பர்பிள் கலரில் போடுறதுனால மிக்சடு நாட்டாக கிடைக்கும். மீதி உள்ள 6 நாட்டுமேமும் பியூர் எல்லோ நாட்டாக கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு மேலே ஹைட்டுக்கு வார வரைக்கும் நமக்கு ஒரு 7 லைனோ 8 லைனோ நமக்கு வேணுங்கிற ஹைட்டுக்கு இது இந்த போட்டது எந்த லென்த்துக்கு வருதோ ஒரு லைன் மடக்கி விடுற அளவுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு
நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லோ கலரு ரன்னிங் வயர் வச்சு தான் மேலே வரைக்கும் போட்டு வந்திருக்கேன். எத்தனை லைன் வந்திருக்குன்னா 2, 4, 6, 8, 10 லைனுக்கு வந்திருக்கு. 10 லைன் மேமா 9 லைன் விட்டுட்டு ஒரு லைனை மடக்கி விட போகிறேன். இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த 2 நாட்டு தான் நமக்கு போட்டு முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு பார்ப்போம். அதாவது நான் வந்து ஒவ்வொரு லைனுமாம் கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு லைனாக ஸ்டார்ட் பண்ணுவேன். அதனால தான் உங்களுக்கு ஹைட் வந்து லேடர் நாட்டு போட்ட மாதிரி ஈக்குவலாக வரும். இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ணி போட்டால் தான் ஒரே லைனில் ஜாயின் பண்ணாமல் அங்கங்கே கேப் விட்டு விட்டு 10 நாட்டுக்கு முன்னும் பின்னுமாக ஆரம்பிச்சிருப்பேன். இப்போ வந்து இந்த கடைசி லைனை எப்படி நம்ம முடிக்கிறது அப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு 2 நாட்டுக்கு உள்ள சோறுற அளவுக்கு இந்த வயரை கட் பண்ணி விட்டுக்கிட வேண்டியது. அதே மாதிரி இந்த நுனியும் ஷார்ப் பண்ணி விட்டுக்கோங்க. ஷார்ப் பண்ணோம்னா தான் உள்ளே சொருகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த லைன் நான் எப்படி வெட்டி சொருகினா இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைனுமாம் கீழே இருந்து வெட்டி வெட்டி சொருவிட்டே வந்திருப்பேன். லேடர் நாட்டு போடணும்னாலுமே நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க லேடர் நாட்டு போட்டு விரும்ப மாட்டாங்க. என்கிட்ட வாங்குறவங்க ஃபுல்லாமே இதே மாதிரி கட் பண்ணி போட்டு தான் வாங்குவாங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு லைனுமாம் தனித்தனியாக ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து உள்ள நமக்கு 3 இன்ச்சுக்கு உள்ளே விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வயர் தான் இந்த ஒவ்வொரு நாட்டிலையுமே உள்ளே சொருவிட போகிறேன். ஒரு 4 நாட்டுக்கோ 3 நாட்டுக்கோ சொருவினாலுமே இது நல்லா கிரிப்பாக நின்றுக்கிடும், வயர் வந்து கலண்டு வராது. இப்போ இந்த சைடு வந்து இந்த 3 நாட்டுக்கு சொருவி விட்டாச்சு. அதே மாதிரி தான் இப்போ இந்த இங்கே வெட்டின இதுவுமே இந்த எல்லோ கலர் ரன்னிங் வயரு எந்த லைனில் போகுதோ அதே லைனில் நீங்கள் உள்ளே விட்டு சொருவிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம எங்கே சொருவி இருக்கோம் எங்கே வெட்டி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ இங்கே வந்து எல்லோ கலர் வயர் வந்து இந்த பர்பிள் கலர் வயருக்கு உள்ளே ஊடி போகுது. அதனால் இதை உள்ளே ஊடி விட்டு தான் இந்த நாட்டுக்கு கேப்பில் எடுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல 2 நாட்டுக்குமே லூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கோங்க. இதையுமே இந்த லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வயர் வந்து ஃப்ரீயாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் இன்னும் ஒரு 2 நாட்டுக்கு உள்ளே சொருவி விட்டு வெட்டிட்டோம்னா ஃபினிஷிங் ஆயிரும் இந்த லைனு. இந்த கூடைக்கு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னம்னா ஃப்ரேம் வச்சு தான் முடிக்க போகிறேன். ஃப்ரேம் வந்து எத்தனை இஞ்சி அப்படின்னீங்கன்னா இந்தா இருக்கு பாருங்கள், இதே ஃப்ரேம் தான். இந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், 6.5 இன்ச்சுக்கு இருக்குது. இந்த 6.5 இன்ச்சு ஃப்ரேம் தான் நம்ம நார்மலாக எப்பயும் பூஜை கூடைக்கு உள்ளே வச்சு சொருகிற மாதிரி தான் சொருவிட போகிறேன். ஃப்ரேம் வச்சு போடுற கூடைன்னா நீங்கள் முதல்ல இருந்தேமோ அந்த ஃப்ரேம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வயர் வந்து ரொம்ப திக்காக இருந்து நாட்டு பெருசு பெருசாக வந்துச்சுன்னா ஓரளவுக்கு கீழே இருந்து வரையிலேயுமோ டைட் பண்ணிட்டு வாங்க. வயர் வந்து மெல்லிசாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்காவது கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் பண்ணி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வந்து இதில் செட் ஆயிரும். இப்போ வந்து இதில் 2 நாட் அங்கங்கே சொருவி விட்டோம்னா இந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ ஓரளவுக்கு இது வந்துருச்சு. இனி இந்த 2 நாட்டு அங்கங்கே நான் சொருவி விடுறேன் பாருங்கள். இந்த சொருகிறத முதல்ல ஷார்ப் பண்ணி விட்டுக்கோங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்ரீயாக உள்ளே போகும். ஒரு வரி ரன்னிங் வயர் வச்சு போட்ட லைனை மட்டும்தான் நான் அடக்கி விட போகிறேன். அதுக்கு கேப்லேயமும் உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஃப்ரேம் வந்து நமக்கு எப்படி வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர எல்லா கூடைகள்லையுமே பூஜை கூடையை நிறைய போட்டிருக்கேன். இந்த எஸ்ஒய் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் சேனல்லையுமோ நீங்கள் பூஜை கூடைகள் பார்க்கணும், ரொம்ப மாடல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயுமேமும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே பூஜை கூடை எல்லாத்துலேயுமே ஃப்ரேம் வச்சு தான் நான் முடிச்சிருப்பேன். இந்த ஃப்ரேம் வச்சோம் அப்படின்னம்னா தான் உங்களுக்கு உள்ள தேங்காய் பழம் எல்லாம் வைக்கையில் கூடை வந்து பெண்டாகாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி சுற்றிலுமே நம்ம சொருவிட்டோம்னா இந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஒரு லைன் மட்டும் மடக்கி விட்டு சொருவி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக சொருவி ஃப்ரேம் வச்சு சொருவி முடித்து வெட்டியாச்சு. அதாவது ஒரு தேங்காயும் 2 பழம் வச்சு கொண்டு போகிறதுக்கு ஏற்றதாக இருக்கும் இந்த பூஜை கூட. இல்லை அப்படின்னா அபிஷேகத்துக்கு பொருள் கொண்டு போகிறதுக்கும் இது கரெக்டாக இருக்கும்.
இப்போதான் எங்கள் சேனலில் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போடுற சின்ன சின்ன வீடியோக்கள் உங்களுக்கு அப்பைக்கப்போ கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.